மா மா வரியா படம் பார்ப்போம். என்ன மூவி? பியூட்டிஃபுல் டே இன் தி நெய்பர்ஹுட். ஹாலிவுட்டா? ஆமா. இல்ல இல்ல, எனக்கு எழுத வேண்டிய வேலை இருக்கு, நிறைய எழுதணும். ஒரு இந்தியன் மூவி பார்ப்போமா? இந்தியன் மூவியா? இல்லை, தமிழ் கூட பார்க்கலாம். பார்ப்போமா? பிடிச்சானா? இப்போ உனக்கு எழுதானாமா? எழுதணும் தான், ஆனால் என் பிள்ளைக்காக நான் கூட உட்காந்து பார்க்குறேன். நல்லா நடிப்பாப்பா சாமி. மா மா, ஆ ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலையா? ஸ்நாக்ஸா? எனக்கு எழுதணும், அதோட லாக்டவுனில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? எப்பா எப்பா உலகம் நடிப்புப்பா சாமி. போப்போ வணக்கம் கவிதா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ. ஹாய். வணக்கம் கவிதா. பெங்களூரில் இருந்து பாரதி. அபுதாபில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மஸ்கட்ல இருந்து பேசுறேன். பாண்டியில இருந்து கூப்பிடுறேன். கல்கி அவர்களின் சோழர்களின் பெருமையை சொல்லும் கதை பாட்காஸ்ட்ல பொன்னியின் செல்வன். திரு கவிதா அவர்கள் மிகவும் அற்புதமாக அவருடைய ஆடியோ பாட்காஸ்ட் வழியாக கூறி வருகிறார். ரெகுலரா புக்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து விருந்தா அமைஞ்சிட்டு இருந்த ஒரு நாவல். புக்ஸ் ரீட் பண்ணாதவங்களுக்குமே நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய விதமாக நம்ம சேனல் அமைஞ்சிருக்கு. கிளம்பிடுவாங்க அந்த டைம். வீட்டுல நிறைய வேலை இருக்கும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணும், எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிக்கணும். அப்போதான் நான் கேட்க ஆரம்பித்தேன். நம்ம ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஆசைப்பட்டு படிக்க வேண்டிய காவியத்தை படிக்க முடியாமல் போய் வீடியோ வடிவில் ஏதாச்சும் கிடைக்குமா, அப்போ படிக்கலாமா அப்படின்ட்டுலாம் வந்து யோசித்த டைமில் கடைசி லாஸ்ட் இயர் வந்து உங்களோட கதை பாட்காஸ்ட் மூலயமா 204th எபிசோடு வரைக்கும் 200 எபிசோடும் கேட்டுட்டேன். இன்னைக்கு நான் என்னோட 204th எபிசோடு வந்து நான் கேட்டேன். நீங்க நரேட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யதார்த்தமா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கதை சொன்னா எப்படி சொல்லுவான், ரொம்ப எளிமையான ஒரு நடையில வந்து அது இருந்தது. உங்க வாய்ஸ் அண்ட் மாடுலேஷன் இதுக்கு ஒரு புது உயிரிருந்தது. அப்படியே உங்க கூடயே கூட்டிட்டு போறீங்க அருமையா. பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து வந்தியத்தேவனும் நந்தினி கேரக்டர் தான். அவரோட அறிவு, பிரேவ்னஸ், வீரம் இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குந்தவை அவங்களோட அறிவை வச்சுதான் தஞ்சாவூர் முறையில எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றீங்க. வாய்ஸ் அருமையா இருக்குது, கண்டினியூ பண்ணுங்க. சோ அடுத்து நீங்க எந்த நாவல் சொல்வீங்கன்னு அவளா காத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லிட்டே இருங்க, நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். வேல்பாரி எதிர்பார்க்கறேன். அடுத்து என்ன பண்ண போறீங்களோ அதுக்கும் எங்களோட ஆதரவு கண்டிப்பா இருக்கும். நீங்க தொடர்ந்து பண்ணணும், உங்களுடைய பங்கை தமிழுக்கு நீங்க கண்டிப்பா வந்து செலுத்தணும். So very very big thanks to the whole KADHAI podcast team. The whole team ஓட எஃபோர்ட் நல்லாவே தெரியுது. உங்க கிட்ட இருந்து உங்க குரல்ல இருந்து நிறைய தமிழ் நாவல கேட்க நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். Thank you. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கமெண்ட் இதோட முடிஞ்சிருதில்ல, இன்னும் நிறைய வந்திருக்கு. நாங்கள் அதை பார்ட் டூவில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ டைம் எடுத்து எனக்காக இந்த வீடியோ ஃபீட்பேக் அனுப்புனதுக்கு நன்றி. எப்போவுமே உங்கள் ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.